வணக்கம் நேயர்களே இப்போ இந்த எபிசோடில் என்ன பார்க்குறோன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோக்களை பார்த்துவிட்டு விட்டு குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இருந்து கூட நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு சில கேள்விகள் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கு இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் பண்ணுங்களேன் சார் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயா ஒரு சொந்த இடம் இருக்கும் ஒரு இடத்த வாங்கி வச்சுருக்குறீங்க அந்த இடத்துல வீடு கட்டணும் ஏதோ ஒரு பண்ணை அமைக்கணும் இல்லை ஒரு ஒரு பங்களா கட்டணும் இல்லை ஒரு ஒரு தொழிற்சாலை அமைக்கணும் இப்படி ஏதோ ஒரு பயன்பாட்டிற்காக நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க அந்த இடத்தை வாங்கிய பிற்பாடு தான் உங்களுக்கு தெரிகிறது இடத்திற்கு எந்த பக்கத்தில் குளம் இருக்குது எந்த பக்கத்தில் ஆறு போகுது எந்த பக்கத்தில் கடல் இருக்குது இல்லை எந்த பக்கத்தில் குன்று இருக்குது எந்த பக்கத்தில் மலை இருக்குது நம்ம தெரியாமல் வாங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சிக்கலில் மாற்றுறதை நம்ம கவனிக்கிறோம் நிறைய பேர் அந்த சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு மிக தெளிவாகிடும் இனிமேல் இந்த மாதிரி வாங்குகிற போது நீங்கள் கட்டாயமாக அதை தெரிந்து கொண்டு வாங்கலாம் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு மனை பெற்றுக்கொண்டாலும் ஒரு இடம் வச்சிருந்தாலும் அந்த இடத்தை பயன்படுத்துகிற போது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்னவென்று கேட்டால் உங்கள் மனை இதுவாக இருக்கும் பட்சத்தில் இதுதான் உங்களோட சொந்த வீடு அல்லது நீங்கள் வாங்குற கட் வாங்கி வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு வடக்கு கிழக்கு இது நல்லா கவனித்தா தெரியும் வடக்கு என்பது இது முழுவதுமே வடக்கு ஆனால் வடக்கில் பாதியிலிருந்து கிழக்கில் பாதி வரைக்கும் இந்த ஏரியாவிலெல்லாம் வந்து கடல் அல்லது தண்ணி இல்லை தண்ணி நிற்கிற இடம் குளம் குட்டை ஆறு இப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இந்த மனைக்கு வாஸ்துவின்படி இன்னும் மெருகு சேர்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது வந்துடும் இந்த குளம் குட்டை அப்படிங்கிறது இந்த பக்கம் வரக்கூடாது என்றைக்குமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மனையிலிருந்து வடக்கில் பாதி கிழக்கில் பாதி இருக்கக்கூடிய வடகிழக்கு என்று சொல்லக்கூடியது வடக்கில் பாதி கிழக்கில் பாதி இது எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு அப்போ இந்த வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய ஏரியாக்களில் தண்ணி நிற்கலாம் தண்ணி இருக்கலாம் குளம் இருக்கலாம் இப்போ ஏரி இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வடக்கு பக்கம் முழுவதுமாகவே இருந்துட்டாலும் கூட தப்பு இல்லை ஆக இது வந்து ரொம்ப விசேஷம் இப்படி வடக்கிலிருந்து முழுவதுமாகவே இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய குறை இல்லை மொத்தத்தில் நல்லது தான் ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளில் இருக்கிற போது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இது இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எப்படியெல்லாம் இந்த வாஸ்து இருக்குங்கிற ஒரு சமாச்சாரத்தை சொல்ல போகிறேன் அது முழுக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு ஆக முதல்ல சொன்னோம் இந்த பக்கத்தில் நீர்நிலைகள் இருப்பதற்கு சிறந்த அமைப்பு அப்போ பள்ளம் இருந்தால் தான் நீர் இருக்கும் என்றைக்குமே நம்ம ஒரு வீடு கட்டுகிற போது வடகிழக்கு என்று சொல்லக்கூடியது மற்ற இடங்களை விட சற்று தாழ்ந்து பள்ளமாக இருப்பது என்பது அந்த இடத்திற்கு சிறப்பு என்று பல வீடியோக்களில் போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் தெற்கு மேற்கு என்று சொல்லக்கூடியது எக்காரணத்தை கொண்டும் அந்த மனையின் தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் பள்ளம் இருப்பதோ தண்ணீர் நிறு நிற்பதோ குளம் இருப்பதோ குட்டை இருப்பதோ ஏரி போகிறதோ ஆறு போகிறதோ அவ்வளோ விசேஷமாக இருக்காது அப்போ அங்கே என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள் உங்கள் லேண்டுக்கு மேற்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது ஒரு மண்குன்று இருக்குது ஒரு பாறாங்கல் பாறை உயரமாக இருக்குது அது மேலே கோயில் கட்டியிருக்கிறாங்க போல் தெற்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி இருக்குது ரொம்ப விசேஷம் தெற்கிலும் மேற்கிலும் ஒரு குன்று மலை கோயில் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிறபோது அந்த அமைப்பு என்பது அந்த ஊருக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அதுபோல் அந்த மனைக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மேற்கு தெற்கு நான் காட்டியிருக்கிறேன் இது எல்லாமே மலை குன்று உயரமான இடங்கள் உங்கள் வீட்டை விட அந்த மனை இந்த இந்த ஏரியாக்களில் சற்று உயரமான இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாங்கிக்கொள்ளலாம் அது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் வந்து எப்படி சார் என்ன அவ்வளோ பர்ஃபெக்டாக எங்கே போய் மனம் வாங்குறது இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கின்ற போது உங்கள் தெளிவிற்காக ஒரு உதாரணத்திற்காக தற்காலத்தில் நடந்திருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்பில் பாருங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழகம் என்று சொல்லக்கூடியது கிழக்கு பக்கத்தில் கடல் ஏன்னா தெக்கையும் கடல் இருக்குது அது கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருந்தாலும் கிழக்கு பக்கத்தில் நல்ல கடல் இருக்குது சென்னைக்கே கிழக்கு பக்கத்தில் கடல் தமிழகத்தின் கரை ஓரம் முழுவதுமே கிழக்கு பக்கத்தில் கடல் இருக்கிற காரணத்தினால வாஸ்துப்படி அது ஒரு நன்மை அதுபோல் மேற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிழக்கு மாவட்டங்களில் மலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை நீங்கள் தஞ்சாவூர் பெல்டில் போனாலும் சரி அல்லது கும்பகோணம் நான் இந்த மாதிரி இந்த இந்த கிழக்கு பெல்ட் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த மேற்கு பக்கத்தில் சென்னையிலேயே மேற்கு அந்த குன்றத்தூரில் இந்த மாதிரி சில இடங்களில் மலைகள் இருக்குது அது கூட சின்ன குன்றுகளாக இருக்குதே தவிர கிழக்கு கடற்கரை வழி சம்பந்தப்பட்ட இடங்களில் குன்றுகள் அமைவதற்கோ இருப்பதற்கோ வாய்ப்புகள் இல்லை அப்போ இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் மேற்கு பக்கங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் கேரளாவுக்கு கிழக்கு பக்கத்தில் மழை இருக்குது தமிழ்நாட்டில் மேற்கு பக்கத்தில் மழை இருக்கும் அப்போ பாருங்கள் தமிழ்நாடு வாஸ்து என்பது இப்போ நான் சொல்லி முடித்தது மாதிரி கிழக்கு பக்கத்தில் நீரோட்டம் மேற்கு பக்கத்தில் மலைகள் சூழ்ந்த ஒரு அமைப்பு இதுதான் தமிழகம் இன்றைக்கு இவ்வளவு முன்னேறி இருப்பதற்கு அரசியல்வாதிகள் செய்தார்கள் ஆண்டவர்கள் செய்தார்கள் மக்கள் உழைத்தார்கள் இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை இன்றைக்கி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உழைக்கிறாங்க இந்தியா முழுவதும் உழைக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கதா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதற்கு இப்படிப்பட்ட வாஸ்து அமைப்புகள் இருந்தால்தான் அங்கு வாழுகின்ற மக்கள் சரியானபடி வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தேடி உழைத்து முன்னேறி ஒரு நல்ல நிலையிலே அமருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக இது இப்போ மட்டும் இல்லை நம்ம வரலாறுகளை படித்து பார்த்தா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சேர சோழ பாண்டியர்கள் இருந்து வடநாடுகள் எல்லாம் எத்தனையோ படையெடுப்புகளால் சீரழிக்கப்பட்ட போதும் கூட தென்னாடுகளில் அவ்வளவு பெரிய சீரழிவுகள் ஏற்படவில்லை என்று சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்க முடியுது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா வாஸ்துவின்படி நம்ம மாநிலத்தின் கிழக்கு பக்கத்தில் நீரோட்டமும் மேற்கு பக்கத்தில் மலை சார்ந்த குன்றுகளும் இருக்கின்ற காரணத்தால் உறுதியாக தமிழ்நாடு வாஸ்துப்படி நல்ல மாநிலமாக இருக்கிறது அப்போது நாடே இந்த அளவுக்கு ஒரு வாஸ்துவின் படி கொழித்து நல்லா வர முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு வீட்டை அமைத்து கொள்வதில் என்ன மாறுபாடு வந்துட போகுது இதை கொஞ்சம் கவனிச்சா நல்லது தானே நான் என்ன சொல்கிறேன்னா வாஸ்துவின்படி வீட்டை கட்டுங்க அதில் வருகின்ற ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரட்டும் தவறாக வீட்டை கட்டிக்கொண்டு அதிலிருந்து வருகின்ற தவறான ஒரு எனர்ஜியை பெற்றுக்கொள்றதுங்கிறது புத்திசாலித்தனமா இல்லை அதனால் மனை வாங்குகிற போதே அந்த மனையில் தொழிற்சாலை அமைக்க வேண்டுமா வீடு கட்ட வேண்டுமா இல்லை தோட்டம் அமைக்கணுமா இப்படிங்கிற எல்லாவற்றையுமே நீங்கள் முதல்லே தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட மனைகளை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் என்னிடம் ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க அவர் ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கிறாரு அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீன் பண்ணை அணை அமைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணணும் சார் எந்த இடத்துல பண்ண நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ விசேஷமாக இல்லை அப்படின்னார் நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி உங்களோட பத்து ஏக்கர் லேண்ட்லேயும் நீங்கள் தெற்கு பகுதியில் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சார் அதான் உங்களுக்கு விசேஷமாக இல்லைன்னு ஆமாம் சார் தெற்கோடியில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார் அப்போது தெற்கு பக்கத்தில் ஒரு மனையின் தெற்கு தெற்கு ஓரத்தில் ஒரு கிணறு வெட்டுவது குளம் வெட்டுவது குளத்தை அமைத்து கொள்வது நீர் சேமிப்பது என்பது தென்தலை கேணி தன்தலை தடவும் அப்படின்னு தான் ஒரு வாசகம் சொல்லப்பட்டது வாஸ்துவுக்காக அப்போ அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே நிலத்தின் தெற்கு பகுதியில் நீர் இருப்பது என்பது அவ்வளவு நன்மை அல்ல அதுபோல் வாஸ்துவின்படி பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டங்கள் ஒரு திட்டங்கள் இருக்குது இது ஏதோ இன்றைக்கு நேற்றுக்கு வந்துருச்சு புதுசாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை இது காலத்திலேருந்து நம்ம பார்த்து கொண்டு வந்த ஒரு அமைப்பு தான் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக இன்னும் சிறப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை பார்த்து கொண்டு மன அமைத்து கொள்ளுங்கள் இதன்படி வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளுங்கள் நேயர்களே மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டலாம் இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்